Hey beauties, let's welcome to Kanmanivlogs. So, we are going to newborn A to Z essential product. Video skip the video. So, if you are new to our channel, subscribe. Please subscribe and like button. And if you are new to our Instagram, follow up. Instagram ID will be screen level. The link in the description. And if you follow up. And if video, let's get into the video. நான் பாத்தீங்கன்னா வந்து கேரி பெட் ரவுண்ட் பெட் பேஸ்கெட் வந்து வாங்கியிருந்தேன் செட்டா 3 ஆ வந்து வாங்கியிருந்தேன் சோ கேரி பெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு பேபி வந்து கூட்டி வரும்போது வந்துட்டு பேபி வந்துல வச்சு கொண்டு வரலாம் நம்ம ஹாஸ்பிடல் செக்கப் இல்லனா வந்துட்டு நம்ம வந்து வாக்சினேஷன்காக போறோம் அப்படினாலுமே பேபி இதல வச்சு கேரி பண்ணிட்டு நம்ம கூட்டி போலாம் சோ அதனால தான் நான் அது வந்து வாங்கியிருந்தேன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா வந்து கொடுத்திருந்தாங்க அண்ட் இது பாத்தீங்கன்னா உள்ள வந்து பேபிக்கே பார்த்து பார்த்து வந்து பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு பெட் வந்து சூப்பர் கம்ஃபர்ட்டபிளா And this is kitchen accessories. This is a newborn to 1 year. We can use it. And this is a flask. Flask is solid food. The flask, the filter, and in the spoon pathina 0 month plus da vandu kuduthirukanga ana vandu newborn la idu vandu nama eppadi use panna porom gredu enak idea illa but ana vandu idu vandu vaangirukom and adukapram pathina inda karandi vandu inda paal kaachiradhukku la vandu use aagumla so adukku சங்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ பார்ன் பேபிக்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும் சோ அதனால சங்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப் இல்லாததா பாத்து எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா 6 months மேல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சால்ட் ஃபுட் எடுக்கும்போது இந்த பருப்பு சாதம் ஏதாவது வந்து நமக்கு வந்து வெளியே ஏதாவது கூட்டி போறோம் பிள்ளைக்கு ஏதாவது வந்துட்டு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கும்போது நமக்கு தேவைப்படக்கூடியதுனால இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் அது போக வந்துட்டு குட்டி டம்ளர் வந்து 2 டம்ளர் வந்து வாங்கியிருந்தோம் 2 பார்க்கவே ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சுனால நான் 2 வந்து எடுத்துக்கிட்டேன் ஆனா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சின்னதா ஒரு கப் வந்து எடுத்துக்கிட்டோம் பால் ஆத்துறதுக்கு அந்த மாதிரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்து வந்து எடுத்துக்கிட்டோம் பொட்டேட்டோ அதாவது வந்து மசிச்சு கொடுக்கறதா இருந்தா அந்த மாதிரி மசிச்சு கொடுக்கறதுக்கு அது போகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் பாட்டில் வந்து வாங்கியிருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டைப்ல வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 0 month பிளஸ் தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுவுமே வந்து வாங்கியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பேர்கால வளகாப்பு சீர் சாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டிருந்தோம் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் லிங்க் வந்து ரைக்வாட்சில் கொடுக்குறேன் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டில் பவுச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் கழுவுறதுக்காக வந்து ப்ரெஷ்ஷு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பிளாஸ்டிக் டப்பா வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் தான் என்ன எடுக்க சொன்னாங்க பட் நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் எடுத்திருந்தேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்போ தான் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் பிளாஸ்டிக்கில் வந்து பிக் பண்ணியிருந்தேன் சில்வர்னால் நம்ம ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா 3 டப்பா எடுக்க சொல்லியிருந்தாங்க சீனி பால் மாவு அதுக்கப்புறம் வேறு ஏதோ போடுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளாஸ்டிக்லேயே பார்த்து எடுத்துக்கிட்டேன் அண்ட் நியர்லி பார்த்தீங்கன்னா 8 மந்த் நெருங்கி நான் போயிட்டு இருக்கேன் 7th மந்த் எண்டிங்கு ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உமா கம்மா அப்புறமா சின்ன மாமி எல்லோரும் சேர்ந்து தான் போய் வாங்கியிருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாமி வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு வர்றதுனால அங்கேருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியல ஸோ அதனால் நம்ம ஊர்லேயே இங்கே திருநெல்வேலியில் போய் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இங்கே நானும் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து எல்லா பர்ச்சேஸும் பண்ணிக்கிட்டோம் அண்ட் நியர்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 7th மந்த் எண்டிங் கிட்டத்தட்ட 3 டேஸ் தான் இருக்குது 8 மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஸோ அதனால் அர்ஜென்ட்டாக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிக்கணும் 7th மந்த்லேயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிச்சிருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேபி ஹக்கில் வந்து ஃப்ளாஸ்க் பாட்டில் மாதிரி வந்து வாங்கி
வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சில்வர் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து சில்வர் பாக்ஸ் தான் மோஸ்ட்லி வாங்கணுமா, பட் நான் வந்துட்டு சில்வர் பாக்ஸ் வேணும் அப்படின்றதுனால ஒன்றாவது நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் சின்ன மம்மி வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ் வந்துட்டு 3 ஸ்பூன் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் எஜ்ஜு வந்து ஷார்ப் இல்லாத மாதிரி வந்து ஊட்டும் போது வந்துட்டு பிள்ளைக்கும் கீறிடக்கூடாது அப்படின்றனால நல்லா பார்த்து கவனமாக வந்து வாங்கியிருந்தோம். அதே மாதிரி நீங்களுமே ரொம்ப பார்த்து வந்து வாங்குங்க. அண்ட் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா பால் மாவு சீனி அந்த மாதிரி போட்டுக்கலாம், எங்கேயாவது நம்ம ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தோம். எஸ்பெஷலி நியூ மாம்காகவே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், நியூ பார்ன் பேபி ட்ரெஸ்ஸை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், லிங்க் வந்துட்டு ஐகான்ஸ் கொடுக்கலாம், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சோப்புக்கு பதிலாக மதர்ஸ் பேர்ஸோட மில்க் சாஃப்ட் பேபி வாஷ் தான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் ஷாம்புக்கு பார்த்திங்கன்னா வந்து த மாம்ஸ்கோட நேச்சுரல் பேபி ஷாம்பூ வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஃப்ரீ, அண்ட் அதுக்கப்புறம் பேரபன் ஃப்ரீ, SLS ஃப்ரீ, அதுக்கப்புறம் மினரல் ஆயில் ஃப்ரீ, அண்ட் அதுக்கப்புறம் சிலிக்கான் ஃப்ரீ வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பாட்டிலில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பாட்டில் பார்த்திங்கன்னா பம்பிங் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு பர்சனாக கேட்டிங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்ஸ்கோட தான் நேச்சுரல் பேபி பவுடர் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன், டால்கம் ஃப்ரீ பவுடர் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனாலேயே நான் வந்து கேரண்டியாக வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் பேபிக்காகங்கும் போது ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து தாங்க நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாம்ஸ்கோவோட நேச்சுரல் பேபி லோஷன் தான், டீப் மாய்ஸ்சரைசர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயுமே வந்துட்டு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் பேரபன் ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ அண்ட் சிலிக்கான் ஃப்ரீ அண்ட் SLS ஃப்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐராமி பிராண்டோட கோகோனட் ஆயில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ம் ஹெர்ப்ஸோட பேபி காஜல் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருக்கக்கூடிய பேபி காஜல் தான் நான் இது வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன், ஒன்று பாக்ஸில் வச்சு காமிக்கிறேன், ஒன்று வந்து எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெரால சீர்வரிசனையும் சரி நியூ மாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், நியூ பார்ன் பேபி ட்ரெஸ்ஸை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயுமே வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸோ பேபிக்கு A to Z என்னென்ன திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தனியாக வச்சு ஒரு வீடியோ போடுங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன். பேபிக்கான இயர்பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோம்ப் வந்துட்டு நம்ம வந்து நியூ பார்னில் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு 2 to 3 months அப்புறமா யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடர் டப்பா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டான அழகான பிளாக் கலர் பேங்கிள் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்பர் க்ரீம் வந்து ஹிமாலயாவோடது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அத்தர் வந்து மாமி வீட்டிலேருந்து வச்சுருந்தாங்க. நைல் ட்ரிம்மர் வந்து வாங்கியிருந்தேன். நைல் ட்ரிம்மர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு சைடில் தெரியுது பாருங்கள், இது தான் வாங்கணுன்றிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கடைசியில் இது வந்து வாங்கியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்து பேபிக்கு வந்து கட் பண்ணும்போது ப்ராப்பராக கட் பண்ணுவோம், அதனால வந்துட்டு நம்ம கட் பண்ணும்போது எக்கத்தக்கப்பாக ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரிம்மர்னா அதுவாகவே பார்த்து கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால் அது வந்து பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணத்தில் ஓடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பேபி செர்மனிக் லோன் அப்படிங்கிறது தான் இதோட பேர். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் வாசனையாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசில் நானுமே இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். ஃபிலிப்ஸ் ஆவன்ட் ப்ரெஸ் பம்ப் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பெனிஃபிட் வந்து யூடியூப்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் அதை பார்த்துட்டு தான் நான் இந்த ப்ராண்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பாட்டிலுமே ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பாட்டில் இருக்கிறத பார்த்து நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். நீங்களுமே இந்த ப்ராண்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா பாட்டில் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு பம்பிங் மிஷின் மட்டும் தனியாக வர மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 month மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த நிப்பிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதுவுமே நான் தனியாக வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்போசபிள் ட்ரை ஷீட் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா 2 வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு டாய்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பேபி ஹக்கோட டீத்தர் வந்து பார்த்திங்கன்னா 4th month ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பேபிக்கான ஒரு சில டாய்ஸஸ் எல்லாமே நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிஃப்டாக வந்துருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தவளும் போது பிள்ளைக்கு முட்டியில் போடுறதுக்காக அது ஒன்று. அதுக்கப்புறம் சோப்பு பாக்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பேஸ்கெட், இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெடிக்கல் ஐட்டம் வச்சுக்கலாம், இல்லைனா க்ரூமிங் ஆக்சசரிஸ் வந்து வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா க்ரூமிங் ஆக்சசரிஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி மெடிக்கல் பாக்ஸ் வந்து நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் ஸோ அதில் பார்த்திங்கன்னா உள்ளே நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, நான் எதுவுமே ஆக்சுவலி ஓப்பன் பண்ணலை. ஸ்பாஞ்சுமே வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பேபி வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு யூரினேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் ரொம்பவே முக்கியம்.
அண்ட் பேபி ஹக்கோட பேபி ரேப் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷவர் கேப்பு. ஷவர் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் சைஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் காரில் தண்ணி போகாத அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து இயருக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரியும் வந்து கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இது வந்து ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த ரெண்டு இருக்குல்ல, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா காருக்கு தண்ணி போகாத அளவுக்கு இது வந்து மறைச்சிரும். ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வந்து பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்படி நம்ம வந்துட்டு ஹெட் பொசிஷன் நம்மளுக்கு வந்துட்டு மாற மாற சேஞ்சாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக் வந்து இந்த ஷவர் மக் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கு அது வந்து நம்ம நியூ போர்னில் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால நார்மல் மக் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தொட்டில் கம்பு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அது போகவே வந்து பார்த்திங்கன்னா தொட்டிலுக்கு இந்த கொசு வலை வந்துட்டு கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் வந்து கொசு வலை, அப்புறமா தொட்டில் துணி. தொட்டில் துணி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஜெஸ்மினில் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு தொட்டில் துணி வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா தொட்டில் கயிறு, கயிறுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் கழுவுறதுக்காக இந்த ப்ரெஷ் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் ஸ்பெசிஃபையர் வந்துட்டுமே பேபி ஹக் ப்ராண்டோட தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக தேவை, அணியாட துண்டு காய வைக்கிறதுக்கான ஒரு ஹேங்கர். இது வந்துட்டு துணி எல்லாமே சூப்பராக வந்து நம்ம வந்து காய வச்சிடலாம். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமாத்தோட பேபி லாண்ட்ரி டிடர்ஜென்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது தான் வச்சு தான் நான் பேபி பேபி ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். மதர்ஸ் ஃபேஷோட 99% வந்து ப்யூர் வாட்டர் அப்படிங்கிற ஒரு வெப் டிஷ்யூ நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நானுமே வந்து வாங்கியிருந்தேன். இன்னுமே நான் எதுவுமே யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணுறதுக்கப்புறமா என்னோடய ஒரிஜினல் ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒரு பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டில் தான் நான் வந்துட்டு எல்லா திங்ஸையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் நான் சைடில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இந்த பேஸ்கெட் வந்துட்டு நெட்டாக வந்து ஃபுல் கவர்டாக இருக்கும். பட் நெட்டு வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ் வந்து இப்போ வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு முகமது அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா மேலே கயிறு வந்திருக்கும். ஸோ அது வந்துட்டு அண்ட் நியூ பார்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம கஷ்டப்பட்டு ட்ரெஸ் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மேலே கயிறு வச்ச மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் பட்டன் இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க, சென்டரில் நாட் இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு டிப்பாக வந்து நான் சொல்வேன். ஏன்னா அப்போ தான் போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து வாங்கியிருந்தேன். 0-3 month ட்ரெஸ்ஸு, 100% காட்டன், முஸ்லீம் கிளாத்தில் உள்ளது. ஸோ இந்த மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து இருந்து எடுத்திருந்தேன். இந்த மாதிரி தான் நியூ பார்னுக்கு நீங்களுமே பார்த்து பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வாஷ் பண்ணி அயன் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. நானுமே வாஷ் பண்ணி அயன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா 100% காட்டன். இது இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ்லேயே எனக்கு வந்து கிடச்சிருந்துச்சி. நான் போத்தீஸ்லேருந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் ஃப்ரண்ட்டில் நாட் வந்த மாதிரியும் இருந்துச்சு. இது என்ன ஃப்ரண்ட்டில் நாட் வந்துட்டு ஒரு நாட்டு தான் வருது, ஐ மீன் மேலே மட்டும் தான் நாட் போடுற மாதிரி இருக்குது. கீழேயும் நாட் போடுறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரெண்டு பக்கம் நாட் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. பிள்ளைடவத்தில் வந்து காற்று படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரெண்டு நாட்டு இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான லைட் வெயிட்டான ஒரு ட்ரெஸ் தான். ஸோ அதனால் இதுவுமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி கொஞ்சம் ஃப்ரீயான டைம் அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா 0-3 months தான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு லங்கோட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேபி ஹக் பேட்டோடது செட் ஆஃப் 5 வந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லங்கோட்ஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி அணியாட துண்டு வச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அணியாட துண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போன வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தேன். தெரியாதவங்களுக்கு நான் திரும்பவும் நான் வந்து சொல்கிறேன். இந்த அணியாட துண்டு நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ணோன்னா பேபிக்கு தாங்க. பேபிக்கு தலை துடைக்கிறதுக்கும் அது போக யூரினேட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்காக தான் இந்த அணியாட துண்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வாடல் கிளாத். ஸ்வாடல் கிளாத் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்துச்சு. லவ் லப் பிராண்டோடது. ஒரு பாக்ஸில் வந்து ரெண்டு கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு பியூர் முஸ்லீம் கிளாத் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே கொஞ்சம் ரேட் வந்து அதிகம் தான். அண்ட் இதையுமே நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அண்ட் பண்ணுமே வச்சுருக்கேன். ஸோ அதுதான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் ஸ்பேட்டர் க்ளாத் வந்துட்டு எப்படி ரேப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த இமேஜில் சும்மா கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்படி தான் வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லவ் லப்போட பாக்ஸ் வந்து நான் கீழே போட்டுட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா பேபிக்கு கிஃப்டாக வந்தது மதர் கேரோட முஸ்லீம் கிளாத். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 6 pieces வந்து வரும். டவலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பிளாங்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நான் போக போக ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன்.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டவல் வந்து வாங்கியிருந்தேன், அது போத்தீஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதையுமே நல்லா வாஷ் பண்ணி அயன் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பேபி வந்து அப்பப்போ வந்துட்டு இந்த ஜொல்லு வந்து வடிப்பாங்க, இல்லைனா வந்துட்டு திடீர்னு வந்துட்டு வாமிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க தொடச்சி விடுறதுக்காக அந்த குட்டி கர்ச்சீஃப் வந்து வாங்கிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 6 பீசஸ் வந்து வரும், ஒரு பாக்ஸ்லேயே வந்து 6 பீஸ் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா நான் 2 வந்து எடுத்துருந்தேன். ஸோ அதனால் 12 கர்ச்சீஃப் வந்து வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூ பார்ன் ட்ரெஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜம்ப் ஷூட் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூ வந்துட்டு நான் வந்து ஷூ வந்து எடுத்திருந்தேன், ஏன்னா பாயா கேர்ளானு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்கமிங் சீசன் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன். ஸோ அதனால் நான் வந்து நிறைய வந்துட்டு ஹெட் கேப், க்ளவுஸு, பூட்ஸு இந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாஷாலான்னு சொல்லி போட்டு ஒரு ஹெட் கேப் வந்து வாங்கியிருந்தேன், அது மட்டும் தனியாக தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் நான் சாக்ஸ் வந்து தனியாக வந்து வாங்கியிருந்தேன், அதுக்கு மேட்சாக எல்லோ கலர் சாக்ஸும் நான் வந்து வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்துட்டு சாக்ஸ் மட்டும் தனியாக, சாக்ஸ் அண்ட் பூட்ஸ் மட்டும் தனியாக வந்து வாங்கியிருந்தேன். அது மட்டுமே நான் வந்து இந்த ஹெட் கேப்பில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே செட்டாக வருது. அண்ட் இது பார்த்திங்கன்னா பர்ப் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு செட் ஆஃப் 3 வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஒரு பாக்கெட்டில் வந்து 3 பீசஸ் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் வந்துட்டு வாஷ் பண்ணி அயன் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி எல்லாமே நான் வந்து வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சிருக்கிறது தான் அப்படியே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு போன வீடியோ வந்து பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேண்டாம், கண்டிப்பாக நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், எனக்கு அதுதான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்படியாவது லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனுக்கும் நான் கம்மி பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 1 மந்த் 0 to 3 மந்த்ஸ் ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃபுல் செட்டுமே நான் வந்து வாங்கியிருந்தேன், பேண்ட் டவுசர் அண்ட் ஷர்ட்டு அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பாயா கேர்ளானே தெரியாது, ஸோ அதனால் நம்ம வந்துட்டு எடுக்கிறது எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தோம். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்துக்குமே ஒன்றா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா கலர் வந்துட்டு வேறு, டிசைன் சேம் தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஜம்ப் ஷூட் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து ஷாக்ஸ், ரெட் அண்ட் பிங்க், ப்ளூ அந்த ஒயிட் வந்து சாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், ரொம்பவே சாஃப்டான ஒரு சாக்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேபிக்கு கேரி ஒரு இது மாஷாலான்னு போட்டு அதை வந்து வாங்கியிருந்தேன். பேபி ஹக் ப்ராண்டோட ட்ரை சீட் வந்து வாங்கியிருந்தேன். வாங்கினது பார்த்திங்கன்னா 3 தான் வந்து வாங்கியிருந்தேன். அதை எப்படி நான் 12 கட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரை சீட்டை 4 வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு ட்ரை சீட்டை 6 கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், பட் நான் 4 தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னு சொன்னீங்கன்னா வந்து அப்போ ஒரு மீடியம் சைஸாக இருக்கும், இல்லைனா நீங்கள் 6 கட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம ஒரே ட்ரை சீட்டை வந்து பேபிக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறதில்ல. பேபிக்கு எந்த டைமில் வந்து டைப்பர் போடாமல் இருக்கிறோமோ அந்த டைமில் தான் நம்ம வந்து ட்ரை ஷீட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் 4 வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணுறதுனால வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நிறைய ட்ரை ஷீட் கிடச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீடிங் பில்லோ வந்து அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஃபீடிங் பில்லோட இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபீடிங் பில்லோட கவர் வந்து கொடுத்துருந்தாங்க, இது நான் இன்னுமே ஓப்பன் பண்ணி பார்க்கல. அண்ட் பேம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நியூ பேபின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவ் பேம்பர்ஸ் தான் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது அப் டு 5 kg அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேம்பர்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கொமஞ்சா, இது வந்துட்டு சாம்பிராணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா பேபிக்கு 3 செட் ஆஃப் டப் வந்து வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு சின்ன அந்த டப் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து தொட்டிலுக்கு கீழே வந்துட்டு யூரினேட் பண்ணால் அதுக்கு வந்து வைக்கிறதுக்கு மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுக்கு துணியெல்லாம் போகிறதுக்கு ஒரு டப்பும், அண்ட் இந்த டப் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பேபி கிளாத் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்காக இந்த டப்பும் வந்து வாங்கியிருந்தோம். மொத்தமாக 3 வந்து எடுத்துருந்தோம். ஆக்சுவலி கொமஞ்சான்னு சொன்னால் பார்த்திங்கன்னா சாம்பிராணி, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு வாசனை திரவியம். ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் கலர் இருக்குது பார்த்திங்களா, இதை அப்படியே வந்து அடுப்பில் வச்சுட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கறி வந்து மேலே வந்து போடுவோம். வரும் அடுப்பு கறி மேலே போட்டு அது கீழே தீ வந்துட்டு மேலே ஏறி ஏறி அடுப்பு கறி வந்துட்டு நல்லா எரிஞ்சு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல புகை வரும்போது இந்த உடனே வந்துட்டு இந்த மண் பாத்திரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, அது அதுக்கு கீழே இருக்க பாருங்கள் இந்த ஹோல்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கறியை போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொமஞ்சானை போட்டு விட்டுருவாங்க. கொமஞ்சானை அப்படியே போட்டு விட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வரையே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு வாட்டி பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ லைக் ஆனால் கொடுத்துக்கோங்க, அதுதாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெட்டாயில், சர்ஃபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சோப்பு இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் வந்துட்டு அப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அஞ்சரைப்பட்டியில் என்னெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு சுக்கு, திப்பிலி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா வசம், மிளகு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைக்கிறதுக்காக தான் அந்த பேபிக்காகவே அஞ்சரைப்பட்டி வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 6 மந்த்ஸ் நம்ம ஃபுட் எடுக்கிறோம்ல, அந்த டைமில் நம்மளுக்கு இந்த பால் காய்ச்சறதுக்கெலாம் சட்டி தேவைப்படும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த சட்டி எல்லாமே வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து 3 செட் ஆஃப் சட்டி வந்துட்டு இருக்குது, செட்டாக வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு பேபிக்கு 6 மந்த்ஸ்க்கு மேலே சாலிட் ஃபுட் இருக்கும்போது யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே மூடியும் நாங்கள் செட்டாகவே வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாட்டி சீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கெட்டு, அதுக்கு கூடவே ஸ்டூல் வந்து நம்ம குளிக்க வைக்கும் போது பேபிக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஸ்டூலு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இந்த கொமஞ்சான் சட்டியை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூடையை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா துணியை வந்து வச்சு காய வைப்பாங்க. துணியை வந்து இந்த மாதிரி தான் வந்து வைப்பாங்க. ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துணியுமே நல்லா வந்துட்டு சூப்பராக ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இதை விட பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.